ஹலோ, நான் உங்கள் அஜித் பேசுகிறேன். புதியதோர் உலகம் செய்வோம் ஃபிலிமில் வந்து நாங்கள் எல்லாம் நாலு பேர் சேர்ந்து நடிச்சிருக்கோம், ப்ளஸ் பிரவீனண்ணா, சந்தியாக்கா ஹீரோ ஹீரோயின் ரோல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சாங்கில் நாங்கள் நடித்தது மட்டும், இந்த படத்தில் நாங்கள் நடித்தது மட்டும் இல்லாமல் சாங்ஸ்லாம் பாடியிருக்கோம். நானும் யானி ஒரு டுவெட் பாடியிருந்தோம். கண்டிப்பாக எல்லாம் ஆல்பம் கேளுங்க, மூவியெல்லாம் போய் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்போவுமே தேவை. தேங்க்யூ. ஹாய், நான் தான் உங்கள் சூப்பர் சிங்கர் நித்யஸ்ரீ பேசுகிறேன். நீங்கள் எல்லோரும் நான் டிவியில் பார்த்துருப்பீங்க. பிரவீன் அண்ணாவும் என்ன மாதிரி ஒரு கண்டஸ்டண்ட்டாக தான் வந்திருந்தார். ஆனால் இன்றைக்கி அவர் பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகிருக்காரு. புதியதோர் உலகம் செய்வோம்ன்ற படத்துக்கு மியூசிக் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அதை நினச்சா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. பிரவீன் அண்ணாக்கும் எனக்கும் ரொம்ப வருஷமும் அசோசியேஷன் இருந்தது. நாங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பைதவே இந்த படம் வந்து நாங்கள் நல்லா பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம். இது பெரிய ஹிட்டானோ, ஐ ஹோப் திஸ் மூவி கோஸ் பிளேசஸ். தேங்க்யூ. ஹாய், நான் உங்கள் வைஜெயந்தி. உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும், சூப்பர் சிங்கர் சீனியர் ஃபோர் சீசனில் என்ன பார்த்துருப்பீங்க. இந்த படம் புதியதோர் உலகம் செய்வோம் கண்டிப்பாக ஒரு பெரிய ஹிட்டாக அமைய போகுது. ஏன்னா எங்கள் கூட வளர்ந்த பசங்க, பாடி வளர்ந்த பசங்க அனு அஜித் யாழினி இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் திஸ் மூவி இஸ் தி ஆல்பம், மியூசிக் ஆல்பம். சூப்பர் சிங்கர் ஹிஸ்ட்ரியிலே த ஃபர்ஸ்ட் பர்சன் டு என்டர் இன்டு மியூசிக் டிரெக்ஷன் பிரவீன் சாவியானா. ரொம்ப ரொம்ப அழகாக மியூசிக் டிரெக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு. எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். நாங்களும் வந்து இந்த படத்தில் வந்து அவருக்காக பாடி கொடுத்துருக்கோன்றதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. இந்த படம் அண்ட் த மியூசிக் ஆல்பம் ரெண்டுமே வந்து பெரிய லெவலில் ஹிட் ஆகணும்ன்ட்டு ப்ரேயிங் ஆல் மைட்டி. தேங்க்யூ. புதியதோர் உலகம் செய்வோம் இந்த திரைப்படம் என்னுடைய நெருங்கிய நண்பர் நித்யானந்தம் அவர்கள் இயக்கத்தில், நாகராஜன் ராஜா அவர்களின் சீரிய தயாரிப்பில் உருவாகி இருக்கிற படம். மிகச்சிறப்பான முறையிலே இந்த படத்திலே தொழில்நுட்ப கலைஞர்கள் உழைத்திருக்கிறார்கள். திட்டமிட்ட காலத்தில் இந்த படத்தை அழகாக முடித்திருக்கிறார்கள். ஜூனியர் சூப்பர் சிங்கர் பாடகர்கள் பாடகிகள் இந்த படத்திலே பாடியும் நடித்தும் இருக்கிறார்கள். இந்த படத்திலே இடம்பெற்றிருக்கிற அத்தனை பாடல்களையும் புதிய இசையமைப்பாளர் அருமையாக இசையமைத்திருக்கிறார். நாகராஜன் ராஜா அவர்கள் பாடல்களை எழுதியிருக்கிறார். ஏழு நாலு வாரம் என்று தொடங்கும் ஒரு சிறுவர்களுக்கான பாடலை நான் எழுதியிருக்கிறேன். கணிதத்தையே பல்லவியாக கொண்ட இந்த பாடல் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த படத்தை வெற்றி பெற செய்ய வேண்டியது தமிழ் பெருமக்களாகிய உங்களது கடமை. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரியா ஜெயக்குமார். ஸ்ரீ தேஜோ ஃபிலிம் சார்பாக புதியதோர் உலகம் செய்வோம்ன்ற தமிழ் படத்தை தயாரிச்சிருக்கோம். இதில் பிரவீன் சாய்வி மியூசிக் பண்ணியிருக்காங்க, டைரக்டர் நித்யானந்தம் சார் டிரெக்ட் பண்ணியிருக்காங்க. திஸ் மூவி இஸ் டன் பை ஆல் த ரியாலிட்டி சிங்கர்ஸ் அஜித், யாலினி, அனு, அப்புறம் சூரியேஸ்வர் இவங்களோட சேர்ந்து இமான் அண்ணாச்சியும் பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அந்த மூவி இஸ் ஆல்சோ கம் அவுட் வெல். இட் இஸ் வித் அ பாசிட்டிவ் மெசேஜ் அண்ட் இட் இஸ் டெடிக்கேட்டட் டு த யூத். தேங்க்யூ. இந்த படத்தை பற்றி நான் சொல்கிறதா இருந்தால், நான் ஒரு படத்தை வந்து ஆல்ரெடி டி கிருஷ்ணா டைரக்ஷன் பண்ண ஒரு படம் பூ ஒன்று புயலானதுக்கு அப்புறம் அந்த படத்தை அவர் வந்து தெலுங்கில் எடுத்தார். ரேப்பட்டி பவர்லு டைட்டில் தெலுங்கு. அந்த படத்தை நான் பார்க்குற சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. பட் அந்த டி கிருஷ்ணா வந்து அந்த படத்தை முடிக்காமலேயே தவறிட்டார். அது என்ன கான்செப்ட்னா, கொஞ்சம் வயது வந்தவர்களுக்கு நீங்கள் எந்த விஷயத்தை சொன்னாலும் கேட்கும்போது கேட்பாங்க, அடுத்து ஒரு மணி நேரத்தில் அதை மறைஞ்சு போய் அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கை முறைகள் அப்படிப்பட்டது, அதனால் அதை மறந்து போயிடுவாங்க. ஆக இந்த நாட்டை திருத்த வேண்டும் என்றால் வளரும் குழந்தைகளை திருத்த வேண்டும் முதலில். அதான் கதையுடைய கான்செப்ட். சின்ன குழந்தைகளை, சின்ன குழந்தைங்க வளரும் போதே அவர் நல்ல புத்திகளை சொல்லி வளர்த்தாதான் இந்த நாடு திறந்தோம். ஆல்ரெடி வளர்ந்தவங்களை நீங்கள் சொன்னீங்கனாக்க கேட்கும்போது கேட்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களால வாழ முடியாது அப்படிங்கிற கான்செப்ட் அது. அந்த படத்தை நான் வாங்கி ஒரு நல்ல எண்ணத்தில், முதல்ல நல்ல எண்ணத்தில் வாங்கி அந்த படத்தை வந்து புரட்சி பூக்கள் ஆருதாஸ் டயலாக் எழுதி புரட்சி பூக்கள் நான் எடுத்தேன். அது சென்சார் நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு, இருந்தாலும் படத்தை ரிலீஸ் பண்ணேன். படம் ரொம்ப நல்லா போச்சு. இந்த கான்செப்டும் அது மாதிரி கான்செப்ட்னு சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அதுவும் யாரை வச்சு சொல்கிறார் பாருங்கள், அவர் எவ்வளோ புத்திசாலி பாருங்கள். ஒரு நல்ல விஷயத்தை சும்மா ஏதோ ஒரு ஆளுங்களை போட்டு எடுக்கிறதுல வந்து அது ஆடியன்ஸுக்கு போய் சேர்றது ரொம்ப கஷ்டம். அதாவது விஜய் டிவியில், அதாவது நாமெல்லாம் சினிமா எடுக்கிறவங்களா இருந்தால் கூட சரி, வீட்டில் உட்காந்து நிம்மதியாக டிவி ஆன் பண்ணி நம்மளை நாமளே வந்து ஆஸ்வாசப்படுத்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை உண்டாக்குன இந்த குழந்தைகள் தான். அவங்க பாடுறது கேட்க நமக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நம்மளோட டென்ஷன்லாம் குறைஞ்சி போகும். அந்தளவுக்கு
இவங்களை வச்சு அதை சொல்லும் போது நிச்சயமாக ஆடியன்ஸ்ட்டு போய் சேருங்கிறத அவர் நல்லா உணர்ந்திருக்கார். சொன்னா தானே சார் தெரியும் அப்படின்னு. நீங்க வந்து ஒரு ரஜினி ரசிகர் இந்த படத்துல, அப்போ நீங்க வந்து ரஜினி சார் மாதிரியே ஸ்டைல்லாம் பண்ணணும் அப்படின்னா சார், அவர் ரஜினி சார் எவ்வளவு அழகா இருப்பாரு, ஆள் லீனா இருப்பாரு, அவர் ஸ்டைல் பண்ணா எல்லாம் ரசிப்பாங்க, நான் அரிசி முட்டை மாதிரி இருக்கேனே, நான் ஸ்டைல் பண்ணா எப்படி சார் ரசிப்பாங்கன்னா, இல்லை சார் இந்த படத்துக்கு உங்களுடைய ஸ்டைல் ரொம்ப முக்கியம் அப்படின்னாங்க. அப்புறம் தான் தெரியும் ஷூட்டிங் ஆரம்பிக்க 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 அவங்க எடுக்கக்கூடிய காட்சிகளாக பார்க்கும்போது கரெக்டு தான், நம்ம இந்த மாதிரி ஸ்டைல் பண்ண தான் மக்கள் ஏற்றுக்கிடுவாங்க போல் இருக்கு அப்படின்னு சொல்லி. நேற்று இந்த படத்தை வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, குழந்தைகள் அந்த அளவுக்கு அந்த நான் வரக்கூடிய காட்சிகளை ரசிக்கிறாங்க, விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க, அதில் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இந்த ஒரு புதியதோர் உலகம் செய்வோம் அப்படின்ற இந்த படத்தில் ஒரு அற்புதமான கருத்தை சொல்லக்கூடிய இந்த படத்தில் என்னுடைய பங்களிப்பு இருக்குது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். லஞ்சம் கொடுக்காதீங்க, லஞ்சம் வாங்காதீங்க, நானும் ஒரு படம் எடுத்தேன், அந்த படத்தை எடுத்து முடிப்பதற்குள்ளே பல லட்ச ரூபாய் லஞ்சம் கொடுத்தோம், அவ்வளோ கஷ்டம். எடுத்துக்கிட்டே இருப்போம், ரவி நடிச்சிக்கிட்டு இருப்பார், எடுத்துக்கிட்டே இருப்போம், ஒரு போலீஸ் ஜீப் வரும், குவாஸ் கொடுப்பாங்க, வாங்கிட்டு போகிறோம், இந்த பக்கம் வந்து இன்னொரு ஜீப் வரும், அது வேறு இது வேறு அப்படிம்பாங்க. ஆனால் அசராமல் கொடுத்தாரு என் ப்ரொடியூசர், வரவங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே அப்படி எடுக்கப்பட்ட படம் தான் நிமிர்ந்து நில். அடிக்கடி தம்பிகிட்ட பேசும்போது சொல்லிகிட்டு இருப்பேன், அதாவது என்னென்னா இப்போ தம்பி சொன்னார்ல நாங்களாம் நடுவில் மாட்டிக்கிட்டோன்னு, ஏன்னா அந்த ஏஜ் குரூப், அதாவது ஒரு 18 வயசுக்கு முன்னாடி வரைக்கும் தான் குழந்தையும் தெய்வமும் ஒன்றும்பாங்க. எப்போ சமூகத்தை எதிர்கொள்ள ஆரம்பிச்சிட்டோமோ அதுலேருந்தே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கரப்டாக ஆரம்பிச்சிடும். சமூகத்தை எதிர்கொள்ள ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த குழந்தைங்கிட்ட விதைச்சிட்டா போதும், தேசப்பற்றையும் உண்மையவும் நேர்மையும் விதைச்சிட்டா போதும், அவங்க அதை சுமந்துட்டு வந்துடுவாங்க, அதுதான் உரம் அப்படின்னு பேசுவேன். அது இன்றைக்கி நடந்திருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு.